மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ. தீபாவளி திருநாளில் வெடிவெடிப்பதற்கு கூடுதல் நேரம் வழங்குமாறு தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் சத்துணவு பணியாளர்களுடன் தமிழக அரசு நடத்திய பேச்சு தோல்வி. காவிரி பாசன பகுதியில் 85 கிராமங்களை அகற்றி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுவர சூழ்ச்சி நடப்பதாக அன்புமணி எச்சரிக்கை. அதிகாரங்களை படிப்படியாக குறைத்து மாநில அரசை ஒரு நகராட்சியைப் போல நடுவணரசு மாற்றிவிட்டதாக தம்பிதுரை குற்றச்சாட்டு. 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகுதி நீக்க விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கொறடா முன்னெச்சரிக்கை மனு தாக்கல். இலங்கையில் பிரதமர் ரஜபக்சேவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பேச்சு. சத்துணவு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறுவது மிகப்பெரிய துரோகம் என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். தொடர்வண்டியில் துளையிட்டுக் கொள்ளை, கைது செய்யப்பட்ட 5 பேர் சென்னை சைதை நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தம். மும்பையின் பாந்த்ரா குடிசைப் பகுதியில் பயங்கர தீ விபத்து, புகை மண்டலம் சூழ்ந்ததால் பதற்றம். சென்னை நந்தனத்தில் தேவர் சிலைக்கு முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ கே மூர்த்தி தலைமையில் பாமகவினர் மாலை. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ.